Hi friends, welcome to our cooking channel, Achya's Cooking World. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாக்லேட் फ्लेவர்ல கப்கேக் எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்க போறோம். இப்போ வாங்க கப்கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல்ல 50 கிராம் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த பட்டர் கிடைக்குதோ, salted-ஓ unsalted-ஓ எந்த பட்டர் வேணா நாம எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அதாவது பட்டர் ஃபிரிட்ஜ்க்குள்ள வச்சிருந்தீங்கனா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளிய எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பட்டரையும் நாம இதல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி விஸ்கில பட்டர் நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட விஸ்க் இல்லைனாலும் ஓகே தான். ஒரு ஸ்பூனோ ஏதோ வச்சு அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. பட்டர் கரெக்டாக விஸ்கா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த விஸ்கில் பட்டர் ஒட்டிருக்கு பார்த்தீங்களா, என்ன உதறினாலும் கீழே விழுகக்கூடாது, அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பட்டரோட ஒரு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையையும் பட்டரையும் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சீனி சேர்க்கணும். சீனி வந்து 3/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கேக்கில் வந்து நிறையா சுகர் வேணும் அப்படின்னா 1 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு 3/4 கப் சுகர் தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா விப்பிங் க்ரீமில் வேற சுகர் இருக்கிறனால சீனியை வந்து அப்படியே சேர்த்துடக்கூடாது. சீனியை வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சீனியை முட்டையில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது மொத்தமாக சீனியை போட்டுறாதீங்க. 2 பேட்சாக சீனியை பிரித்து வச்சுக்கோங்க. மொதல் கொஞ்சோன்னு போட்டு அடித்து எடுத்ததுக்கப்புறம் திருப்பி கொஞ்சோன்னு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி செஞ்சீங்கன்னா தான் கட்டி விழுகாமல் இருக்கும். உங்ககிட்ட பட்டர் இல்லைனா முட்டையும் சீனியையும் கலந்ததுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் மைதா மாவு 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம சீனி எப்படி 2 தடவை தனித்தனியாக சேர்த்தோமோ அதே மாதிரி மைதா மாவில் கொஞ்சம் பாதி போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்ச பாதியை போட்டு முழுசாக கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற மைதா மாவையும் போட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு நம்ம. இப்போ இந்த மிக்ஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் எதுக்கு சேர்க்குறோன்னா முட்டை வாட வராமல் இருக்கும், அதுக்காண்டி தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ இந்த கப்கேக்கை நான் ப்ரௌன் கலரில் செய்யலான்னு நினைக்கிறேன். இதுக்கு இந்த கேக் மிக்ஸோட 2-3 சொட்டு வரையும் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு இந்த கலர்லாம் வேணானா கொக்கோ பவுடரில் கூட 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ பிளாக் கலரில் அதுவும் பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட கேக் மிக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. இந்த கேக்கை வந்து பேக் பண்ணி நம்ம எடுக்கணும். இதுக்கு நம்மக்கிட்ட அவனோ ஓடிஜியோ எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. அதனால நம்ம ஒரு பாத்திரத்தெல்லாம் பண்ண போகிறோம். இதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு ஒரு மூடி போட்டு சிம்மில் 10 நிமிஷம் வாக்கில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த மணி கப் கேக் பேப்பரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா கப்லையும் ஊற்றி வச்சுட்டேன் மிக்ஸை. என்கிட்ட வந்து கப் கேக் மோல்டு இல்லை, அதனால ஒரு சின்ன பாத்திரத்தில் அந்த கப் கேக்கை பேப்பரை வச்சு அதில் ஊற்றி வச்சுக்கோங்க மிக்ஸை. இப்போ பாத்திரத்தை நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சூடு பண்ணி வச்சுருந்தேன்ல, அது வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம கப் கேக்கை வந்து இந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக்கை 20-25 நிமிஷம் வரையும் பேக் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். கேக் வந்து பேக் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு நான் ஒரு கத்தியை எடுத்து உள்ளே குத்திக்கிறேன். வெளியே எடுத்து பார்த்தா அது ஒட்டக்கூடாது. அங்கே ஒட்டவே இல்லை. நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கப் கேக்கை நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம விப்பிங் க்ரீம் செய்ய ஆரம்பிக்கலாம். விப்பிங் க்ரீம் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, அதனால ஒரு தட்டில் ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. அதில் ஒரு பவுல் வச்சு விப்பிங் க்ரீம் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இது விப்பிங் க்ரீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விப்பிங் க்ரீமை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ண போகிறதில்ல, சாதா பீட்டர் விஸ்க் இருக்குல்ல அது வச்சு தான் பீட் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த விப்பிங் க்ரீமை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்குவோம். விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விஸ்க்கு அந்த நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணுறோம்ல அது எல்லாமே ஃப்ரீசருக்குள்ளே கொஞ்சம் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து விஸ்கில் பண்ணுறதுனால ரொம்ப லேட் ஆகும், அதுக்காண்டி தான்
ரெசிபியும் நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமையும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் விஸ்க் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து 30 நிமிஷம் அளவு பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம அந்த பாத்திரத்தை வந்து கவுத்துறீங்கன்னா அந்த க்ரீம் கீழே விழுகக்கூடாது, அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கேக்கும் வந்து நல்லா ஆறிடுச்சு, இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இப்போ இந்த கேக்கு அப்படியே கூட சாப்பிடலாம். நான் மேலே கொஞ்சம் க்ரீம் வச்சுக்க போகிறேன், உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ண பிடிக்கிதோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ விப்பின் க்ரீமை பைப்பின் பேக்குள்ளே போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா நம்மளோட கப் கேக் வந்து தயாராகிருச்சு. இதே மாதிரி எல்லா கப் கேக்கையும் நான் டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கப் கேக் ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.